வணக்கம். ராஜகோபாலன் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவரோட கேள்வி, சமீப காலமாக எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் வரும்பொழுது அவை தானாக வருகின்றனவா அல்லது நாமாக எண்ணுகிறோமா என்பதில் ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களுடன் விளக்கம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான கேள்வி. இன்னும் சொல்லப்போனா, நான் ஐயாவோட புரிதல் அணுகுமுறை அறிமுகமாகி அது என்னன்னு நான் கொஞ்சம் அது என்னோட வாழ்க்கையை கொண்டு வரும்போது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் கொஞ்சம் ரொம்பவே ஸ்டக் ஆகி அப்புறம் வெளியே வந்தேன். ஸோ அதனால இவர் ஏன் கேட்க வராரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இன்னும் சொல்ல போனா எனக்கு நான் எப்படிலாம் இதை அணுகினேன் அப்படிங்கிறதையும் நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு பதில் டைரக்டா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து உதாரணங்களோடய ஆரம்பிச்சிருவோமே. இப்போ நம்ம வீடை பூட்டிட்டு ஆஃபீஸ் போயிருக்கோம். ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு யோசனை வருது, நம்ம வீடை பூட்டினோமா இல்லை வெறும் கதவை சாத்திட்டு நம்ம சாவி எடுத்துகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சிச்சோ நம்ம கையில் எடுத்தோமே, இதை நம்ம பூட்டில் போட்டு திருகி சாவி வெளில எடுத்தோமே அப்படின்னு அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு அந்த எண்ணம் அப்படியே அடுத்தது அடுத்த லெவலுக்கு ட்ராவல் ஆகும். ஒருவேளை நம்ம கற்பனை தான் பண்றோமோ, நம்ம ஒருவேளை நம்ம சாவி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் பூட்டாமே வந்துட்டோமோ அப்படின்னு அடுத்தது இன்னொரு எண்ணம் வருது. இப்படி தொடர்ச்சியா எண்ணங்கள் வந்துகிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னா கடைசியில இது ஐயோ பூட்டாம வந்துட்டோம்னா நான் திருட உள்ள வந்துட்டா என்ன பண்றது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு எண்ணம் டிராவல் ஆகி போயிடுது. அப்போ முதல்ல அந்த எண்ணம் வருது இல்லையா, நம்ம பூட்டினோமா இல்லையா அப்படின்னு, அந்த இடத்துலயே இத நம்ம டிராப் பண்ணியிருந்தோம்னாக்க அது சிந்தித்தலாம் மாறாம போயிடுது. நம்ம அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு போறோம் இல்லையா, மனசுக்குள்ளேயே சாவி போட்டு திருப்பினோமா இல்ல சாவி எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்துட்டோமா அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம முயற்சி எங்க உள்ள ஏறுதோ அந்த முயற்சி வந்த உடனேயே அது சிந்தனைங்கிறது சிந்தித்தலாம் மாறிடுது. சோ அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு புரியுது இல்ல உங்களுக்கு. நம்ம முயற்சிங்கிறது உள்ள வர்றது நம்ம பல நேரம் நம்மளால கவனிச்சு பார்க்க முடியாதது. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ ரொம்ப நேரம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு நம்ம திருப்பி கொஞ்சம் பின்னோக்கி போகும் போது பூட்டினோமா இல்லையா அப்படின்னு அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு புரியுது. இப்போ நமக்கு எந்த நேரத்தில் அந்த விழிப்பு வருதோ அந்த அவேர்னஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம அதை நம்மளோட முயற்சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு டிராப் பண்ணாலே போகிறோம். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், இப்போ நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா கிளைமேட் மாறுது, ஒரு மழை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உடனே சிச்சோ நம்ம வண்டியில பெட்டியில தூக்கி நம்ம ரெயின்கோட்டை வச்சோமா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு டக்குன்னு ஒரு யோசனை வருது. இந்த யோசனை நீங்களா கொண்டு வரல, கிளைமேட் மாறிச்சு, கிளைமேட் மாறின உடனே ரெயின்கோட் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அதோட நிற்காம நம்ம எடுத்து வச்சோமா வீட்லயே எங்க வச்சிட்டோமா எங்க வச்சோம் வீட்டுல இது நம்ம எடுத்துக்க மறந்துட்டோமே, இப்படி பலதரப்பட்ட அது கவலை அளவுக்கு கொண்டு போய்விடுற அளவுக்கு வருது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வந்த சிந்தனை கிளைமேட் மாறினாலும் ஒரு சிந்தனை வருது, மழை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை வந்த உடனே நம்ம முயற்சியை போட்டுதான் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். உள்ள வச்சிருக்கோமா இல்லையா, எங்க வச்சோம் வீட்டுல எந்த இடத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு பல தரப்பட்ட யோசனைகள் ஓடுறது போது நம்ம அங்க முயற்சி வந்துருது உள்ள. அப்போ வந்தனாலதான் அது சிந்தனையா சிந்தனைங்கிறது சிந்தித்தலாம் மாறி இருக்கு. அதே நம்ம அந்த முயற்சியை போட்டிருக்கோம் அப்படிங்கிற அவேர்னஸ் எப்ப வருதோ அப்போ நம்ம அதை விட்டுட்டோம்னால இப்ப நம்ம செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. செய்யறதுக்கு இருக்குன்னா செஞ்சிட போறோம். ஒண்ணு மழை வந்துடும் தோணுச்சுன்னா பக்கத்துலயே இருக்கோம்னா திருப்பி வீட்டுக்கு வந்து ரெயின்கோட் எடுத்துக்கலாம், இல்லையா நம்ம வந்தா பாத்துக்கலாம் ஒதுங்கி வண்டியை ஓரம் ஓரம் கட்டிட்டு நம்ம மட்டும் கொஞ்சம் மழை ஓஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா கூட
நம்ம அந்த இடத்துல அங்க அந்த சிந்தித்தல்ங்கிறது அங்கேயே டிராப் ஆகுது. ஸோ இது அந்த முயற்சி எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த இடத்துல ஒரு சூட்சமோ, அது புரிஞ்சிச்சுனாவே அது சால்வ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.